இப்பொழுதும் சகோதரி பியூலா நியூட்டன் அளிக்கும் தேவ செய்தியை கேட்டு மகிழ்வோமா? இது ஆண்டவருக்கு வேண்டும். அன்பானவர்களே, நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். குருத்தோலை ஞாயிறை நாம் அனுசரிக்க போகிறோம். இந்த நாட்களிலே நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை சுமந்து சென்ற கழுதையை குறித்து தியானிப்பது நமக்கு அதிக பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன். மார்க்கு 11 அதிகாரத்திலே இந்த சம்பவத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். நான் வாசிக்கிறேன் மார்க்கு 11 அதிகாரம் 2-6 வரை உள்ள வசனங்கள். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறியிராது ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அதை இவ்விடத்துக்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தையில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அப்பொழுது அங்கே நின்றவர்களில் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்ன என்றார்கள். இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்பொழுது அவர்களை போக விட்டார்கள். ஹல்லேலூயா. இங்கே ஒரு கழுதை குட்டியை பார்க்கிறோம், கட்டப்பட்ட கழுதை குட்டி. ஆனால் அந்த கழுதை குட்டி ஆண்டவருக்கு தேவையாக இருந்தது. சீஷர்களை அனுப்பி அதை அவிழ்த்து கொண்டு வரும்படி சொன்னார். சொன்னது மாத்திரமல்ல, அந்த கழுதை குட்டியை அப்படியே அவிழ்த்து கொண்டு வந்தார்கள். அந்த கழுதை குட்டியை இயேசுவுக்கு வேண்டும் என்று சொல்லி அதன் மேல் வஸ்திரத்தை போட்டு இயேசுவை ஏற்றினார்கள். ஒரு கழுதை இல்லை, சாதாரண கழுதை. யாராவது திட்டணும்னா கழுதைன்னு சொல்லி திட்டுவோம். ஒன்றுக்கும் உதவாதவர்களை கழுதை என்று எளிதாக சொல்லிவிடுவோம். கழுதை வந்து ஒரு மதிப்புக்குரிய ஒரு மிருகம் அல்ல, மதிக்கப்படாத ஒரு மிருகம். ஒருவேளை அது வேலை செய்கிற கழுதையாக இருந்தால் கூட அதற்கு யாரும் அவ்வளவாய் முக்கியத்துவமோ மதிப்போ கொடுப்பதே இல்லை. ஆனால் இந்த கழுதை இயேசுவுக்கு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கொண்டு வர சொன்னார். இயேசு அதன் மேல் ஏறி இயேசுவை சுமந்து பவனி செல்லும்போது என்ன நடந்தது தெரியுமா? இந்த கழுதைக்கு கனம் கிடைத்தது. இந்த கழுதையை தெருவில் நடக்க விடலை ஜனங்கள். இந்த கழுதை போகிற பாதையெல்லாம் வஸ்திரங்களை விரித்தாங்களாம். அந்த வஸ்திரங்கள் மேலே அழகாய் நடந்து சென்றது. நிறைய ஓலைகளையும் நிறைய மர கீற்றுகளையும் கொண்டு வந்து போட்டாங்க, அது மேலே நடந்துச்சு. இப்போ இந்த கழுதைக்கு ரொம்ப பெருமை. அது மேலே யார் ஏறியிருக்கிறா? ஏசப்பா ஏறியிருக்கிறார். ஜனங்கள்லாம் ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி அவரை துதிக்கிற துதி வானை பிளந்தது. ஒன்றும் இல்லாமல் அருவறுக்கப்படத்தக்க மிருகமாய், உதவாத மிருகமாய், கேவலமாய் மற்றவர்கள் திட்டுவதற்கு காரணமாக இருந்த மிருகமாய் இருந்த கழுதைக்கு இன்னைக்கு ஒரு பெரிய கனம் கிடச்சிது. காரணம் என்ன தெரியுமா? அது இயேசுவை சுமக்கிற கழுதையாய் மாறிவிட்டது. அன்பான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கும் இதே காரியத்தை தேவன் உங்களுக்கும் செய்ய விரும்புகிறார். ஒருவேளை என்னால் என்ன பிரயோஜனம், என்னால் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை, ஒன்றுக்கும் பயனற்றவன், நான் ஏன் இந்த உலகத்தில் வாழணும் என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ? பலவிதமான பாவத்தில் கட்டப்பட்டிருக்கிறேன். பில்லிசூனிய கட்டுகளினால் கட்டப்பட்டிருக்கிறேன். சாபத்தின் கட்டுகளால் கட்டப்பட்டிருக்கிறேன். என்னை விடுவிக்க ஒருவரும் இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ? இந்த வார்த்தை உங்களை நோக்கி தான் வருகிறது. உங்களை ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார். இது ஆண்டவருக்கு வேண்டும். நீ ஆண்டவருக்கு வேண்டும். ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. என்னை கொண்டு யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன் நினைக்கிறியா? உன்னை பார்த்து ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார், நீ எனக்கு வேண்டும், நீ எனக்கு வேண்டும். ஆண்டவர் இன்றைக்கு உன் கட்டுகளை அவிழ்த்து உன்னை விடுவிக்க விரும்புகிறார். வேத வசனம் சொல்கிறது, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால்
மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். நிறைய நேரம் பாவ கட்டுகள், இந்த பாவத்தை விடணும் விடணும்னு நினைக்கிறேன், முடியலையே, கட்டப்பட்டிருக்கிறேனே, இந்த தேவையற்ற உறவை என்னால் விட முடியலையே, கட்டப்பட்டிருக்கிறேனே, இந்த பில்லிசுனிய கட்டுகளிலிருந்து வெளியே வர முடியலையே, கட்டப்பட்டிருக்கிறேனே, கலங்கி கொண்டு நிற்கிறாயோ, இன்றைக்கு உன்னை கட்ட வீழ்த்து விடும்படியாய், உனக்கு விடுதலை கொடுக்கும்படியாய் இயேசுவின் அருகே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கொடுக்கிற விடுதலையை பெற்றுக்கொள். ஆண்டவரே, நான் பாவிதான், என் உள்ளத்தில் வாங்கப்பா, என் பாவங்களை மன்னிங்க, எனக்கும் ஒரு விடுதலை வேண்டும் என்று கேட்பாயானால் கட்டாயம் இயேசுவனை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த கழுதை என்ன செஞ்சாங்க, கூட்டிகிட்டு போனாங்க, இயேசுகிட்ட கூட்டிகிட்டு போனாங்க. இந்த கழுதை பொதி சுமக்கிற கழுதை அல்ல, இயேசுவை சுமக்கிற கழுதையாக மாறியது. ஹல்லேலூயா. கழுதைனா பொதி தான் சுமக்கும். எவ்வளோ அழுக்கு துணியை மூட்டை கட்டி வச்சு தூக்கிட்டு நடந்து போன்னு சொன்னால் அந்த கழுதை நடந்து தான் போகும். பாரம் சுமக்கிற கழுதை. ஒருவேளை உலகத்தின் பாரங்கள், குடும்பத்தின் பாரங்கள், மன பாரங்கள்னால அழுத்தப்பட்டு நீங்கள் இருக்கிறீங்களோ, நீங்கள் இயேசுவை சுமக்கிற கழுதையாக மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தான் என்ன செய்வாங்க, ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டுமானால் லேவியர், ஆசாரியர் என்று பிரத்யேகமான கூட்டங்கள் இருந்தன. இன்றைக்கி ஏசாமி ஏற்றுக்கொண்டேன்னு சொல்கிற நிறைய பிள்ளைங்க கூட என்ன செய்கிறாங்க தெரியுமா, ரட்சிக்கப்பட்டேன், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், ஆனாலும் அவங்க தேவைக்காகவே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான், என் வீடு, என் குடும்பம், மற்றவங்களை குறித்த பாரம் இல்லை. இயேசுவை சுமந்து கொண்டு சென்று மற்றவங்களுக்கு அறிவிக்கிற ஒரு தரிசனம் இல்லை. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட எல்லாரையுமே கர்த்தர் லேவியராய் ஆசாரியராய் மாற்றியிருக்கிறார். 1 பேதுரு 2:9 இவ்விதமாய் சொல்கிறது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், இராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட இராஜரீகமான ஆசாரிய கூட்டம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 இவ்விதமாய் சொல்கிறது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக, அமேன். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய இரத்தத்தினால நம்மை பாவம் வர கழுவி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கிவிட்டார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் இவங்க தான் தேவ ஊழியத்தை செய்யணும், இவங்க தான் ஊழியக்காரங்க அப்படி என்று தனிப்பட்ட பிரிவு கிடையாது. யாரெல்லாம் ஏசப்பா இரத்தத்தில் கழுவப்பட்டாங்களோ அவங்கெல்லாம் லேவியர், அவங்கெல்லாம் ஆசாரியர், அவங்கெல்லாம் ராஜாக்கள். தேவனுக்கு முன்பாக ஊழியம் செய்ய உங்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதுக்கு முன்னால் நாட்களில் லேவியர் ஆசாரியர்கள் மாத்திரம்தான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். வேறு யாரும் உள்ளே போக முடியாது, உள்ளே போனால் செத்துருவாங்க. அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் நடுவில் ஒரு பெரிய திர இருக்கும். அந்த ஆசாரிகள் பரிசுத்தத்தோடு உள்ளே நுழைந்து பரிசுத்தமான தேவனை ஆராதிக்க வேண்டும். தங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் அவர்கள் பலி செலுத்துவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவாகிய மகா பிரதான ஆசாரியர் தம்மையே பலியாக சிலுவையிலே செலுத்தினார். ஆகவே தான் அவருடைய சிறுவை மரணத்தின் போது அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிற தர மேலேருந்து கீழே வரைக்கும் டர்ன்னு கிழிஞ்சு போச்சு. இனி யார் வேணாலும் போகலாம். தம்முடைய சரீரமாகிய திரையை கிழித்து புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணிவிட்டார். நம்ம எல்லாம் உள்ளே போகலாம். அருமையானவர்களே, நீங்கள் எல்லோரும் ஊழியத்தை செய்யணும், நீங்கள் எல்லோரும் இயேசுவை சுமக்கிற கழுதைகளாக மாற வேண்டும். இயேசுவை சுமந்த கழுதைக்கு என்ன வந்துச்சு பாருங்கள், கனம், மேன்மை. சீண்டப்படாத கழுதை இன்றைக்கி எல்லோரும் பார்க்குற கழுதையாய் மாறிவிட்டது.
கர்த்தரை சுமக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு கனத்தை தருவார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் என் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. ஐயோ, தேவையுள்ள ஆத்துமாக்கள் நம்மை சுற்றி எத்தனை பேர் இருக்காங்க. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, உங்கள் வீட்டில், உங்கள் தெருவில் யார் சொல்லுவார்? யாரை நான் அனுப்புவேன்? யார் என் காரியமாய் போவான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசுவை சுமந்து செல்கிற கழுதையாக மாறுங்க. நீங்கள் போகிற இடமெல்லாம் இயேசுவை சொல்லுங்கள். அதுக்கு ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, மிஷினரிகள் இருக்கிறாங்க, பணத்தை மட்டும் கொடுப்பேனோ? நீங்கள் போய் சொல்ல வேண்டும், யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் எல்லாம் ஆசாரியர்கள், நீங்கள் எல்லாரும் இந்த ஆசாரிய ஊழியத்தை செய்யணும், தேவனுக்கு ஊழியம் செய்யணும். ஆலயத்தில் வாரம் ஒரு நாள் போய் ஆராதித்தால் போதாது, ஆண்டவரை துதித்து பாடினால் போதாது. இயேசுவனை ரட்சிக்கிறார் இந்த நற்செய்தி உலகம் முழுவதும் பறைசாற்றப்பட வேண்டிய நற்செய்தி. எத்தனை பேர் குடிகாரர்கள், உபச்சாரக்காரர்கள், வேசித்தனம் பண்ணுறவங்க, விடுதலை பண்ணப்பட முடியாமல் தவிச்சிருக்கிறவங்க, தனக்கு ஒரு இரட்சகர் இருக்கிறார் என்பதை அறியாத மக்கள், ஓ உண்மையான தெய்வத்தை அறியாதபடி அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கிற ஆயிரம் ஆயிரம் மக்கள் உண்டே, இவைகளுக்கு நீங்கள் தான் போய் சொல்லணும். சொல்வீங்களா? கர்த்தர் இன்றைக்கு உங்களை நீ எனக்கு வேண்டும் என்று சொல்லி அன்போடு அழைக்கிறார். இயேசுவை சுமக்கிற கழுதைகளாக மாற ஒப்பு கொடுக்கலாமா? ஜெபிப்போமா? அன்பான சகோதரனே, சகோதரியே, நீ கூட இந்த கழுதை போல கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறாயோ? ஏதோ ஒரு பாவத்தினால் கட்டப்பட்டு விடுதலை பெற முடியாத நிலைமையிலே தவித்து கொண்டிருக்கிறாயோ? இன்றைக்கு இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாய் வந்திருக்கிறார். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று வசனம் சொல்கிறது. அவர் உங்களை விடுதலையாக்கும்படிக்கு உங்கள் பாவத்தை அவர்கிட்ட அறிக்கை செய்வீங்களா? இயேசுவே, பாவியாகவே வரேனப்பா, நான் இருக்கிற நிலைமையிலே வர்றேன், கட்டப்பட்ட நிலைமையிலே வர்றேன், ஏசப்பா என்னை கட்டவிழ்த்து விடுதலை செய்யுங்க, இனி நான் பாவம் செய்யாதபடி நீர் எனக்கு விடுதலை தாங்கன்னு சொல்லி கேட்பீங்களா? கர்த்தர் உங்களை கட்டவிழ்த்து இன்றைக்கு விடுகிறார். அது மாத்திரமல்ல, கட்டவிழ்க்கப்பட்ட சகோதரனே, சகோதரியே, நீங்கள் இயேசுவை சுமக்கிற கழுதைகளாக மாற வேண்டும். நீங்கள் மாத்திரம் வாழ்ந்தால் போதாது, நீங்கள் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டால் போதாது, உங்கள் குடும்பம் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டால் போதாது, நீங்கள் மாத்திரம் ஆலயத்தில் சென்று தேவனை ஆராதித்தால் போதாது. யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான் என்று அங்கலாய்க்கிறாரே. உங்கள் வேலை ஸ்தலத்தில், உங்கள் தெருவில், ரோட்டில் போகும்போது, வரும்போது, பஸ்ஸில், ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற மற்ற மக்களுக்கு இயேசுவை அறிவிப்பீர்களா? இயேசுவை சுமக்கிற கழுதைகளாய் மாறுவீர்களா? தேவையுள்ள ஆத்மாவை என்கிட்ட அனுப்புங்கப்பான்னு கேளுங்க. என்னை தேவையுள்ள ஆத்மாக்கள் இடத்துக்கு இன்றைக்கி அனுப்புங்கப்பான்னு சொல்லி ஜெபிங்க. கர்த்தர் கொண்டு வருவார். அநேகரை நீதிக்குட்படுத்துகிற மக்களாய் நீங்கள் மாறுவீர்கள். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நேரத்தில் ஆண்டவரே, யாரெல்லாம் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய கட்டுகள் அறுக்கப்படுவதாக, பாவ கட்டுகள் அழுக்கப்படுவதாக, விடுதலை பெறுவார்களாக, புதிய வாழ்க்கையை கர்த்தர் இந்த நேரத்தில் கட்டளிட்டு தருவீராக, கட்டி வைத்திருக்கிற பிசாசின் கண்ணிகள் தெரிபடுவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. அப்பா, ஒரு விடுதலை தாங்க, அப்படியே ரத்தத்தால் கழுவி சுத்தம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை சுமக்கிற கழுதைகளாக மாறட்டும், இயேசுவின் அன்பை உலகுக்கு பறைசாற்றுகிற பிள்ளைகளாக மாறட்டும். ஆண்டவரே, உம்முடைய அன்பை மற்றவர்களுக்கு போய் சொல்ல மற்றவர்களை விடுவிக்கிற மக்களாக மாற்றுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறனையா. நான் இன்று முதல் இயேசுவை சுமக்கிற கழுதையாக இருப்பேன் என்று யாரெல்லாம் தீர்மானிக்கிறார்களோ அவர்களை கனப்படுத்தி ஆசீர்வதிங்க. இப்போதும் தேவையோடு பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். வியாதியோடு ஆண்டவரே, டிவி பட்டி முன்னால் உட்காந்து என் வியாதி மாறாதா என்று ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேலே உங்கள் வல்லமை இறங்கட்டையா, உடைய வல்லமை இறங்கட்டையா, உடைய சுகம் அளிக்கிற வல்லமை இறங்கட்டும். உடைய தழும்புகளால் நாங்கள் சுகமாகினோமே கத்தாவே. எந்த வியாதியாக இருந்தாலும், அது கேன்சர் வியாதியாக இருந்தாலும், சுகமாக்க முடியாத வியாதியாக இருந்தாலும், இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை இறங்கி சுகம் உண்டாவதாக, எல்லா கட்டுகளும் அறுபடுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, பிரச்சனைகளை மாற்றி போடுங்க ஆண்டவரே. கடன் பிரச்சனையோடு தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இறங்கி கடன் பிரச்சனையை மாற்றுங்கப்பா. இனி கடன் வாங்காதபடி கர்த்தர் காத்துக்கொள்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். திருமண தடைகள் விலகட்டும், குழந்தை பாக்கியம் உண்டாவதாக, தடை பண்ணுகிற சாத்தானின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே.
ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இன்னும் என்னென்ன தேவையோ பிள்ளைகள் அடங்க உள்ளேயே என்று ஜெபித்து கொண்டிருக்கிற பெற்றோருக்கு இறங்கி பிள்ளைகள் கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைகளாய் மாற்றுவீராக. அப்படி வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கட்டளையிட்டு தருவீராக என்று ஜெபிக்கிறேன். கத்தர் அப்படி செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் தேவ ஆலோசனைகளுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: மேய்ப்பனின் குரல், தபால் பெட்டி எண் 204, வேலூர் 632002. எங்கள் தொலைபேசி எண் 0416226688. எங்கள் அலைபேசி எண்கள் 9894267916 மற்றும் 9791409201.